அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 14. கிரிவலம் சுற்றும் பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை பற்றி பார்ப்போம். அஷ்டலிங்கம் என்பது 8 லிங்கங்களை குறிக்கிறது. முதலாவதாக இந்திரலிங்கம் கிழக்கில் அமைந்துள்ளது. இவரை வணங்குவதால் இந்திரலோகத்தில் உள்ளது போல ஆனந்தத்துடன் வாழலாம். தேவலோகங்களில் இந்திரலோகம்தான் ரம்மியமாக இருக்கும். 14 லோகங்களில் இந்திரலோகம் மட்டும்தான் சுகபோகங்களை அனுபவிக்கும் இடமாகும். இரண்டாவதாக அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அக்னி என்றால் நெருப்பு. இந்த லிங்கத்தை வணங்குவதால் தோஷங்கள் நீங்கும், பாவங்கள் விலகும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். மூன்றாவதாக யமலிங்கம் தென் திசையில் அமைந்துள்ளது. இவர் நீதி தவறாத தர்மத்தின் தலைவர் மற்றும் சிவபெருமானின் உற்ற நண்பர். இவரை வணங்குவதால் மரண காலத்தில் இவர் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்தந்த லோகங்களில் கொண்டு சேர்ப்பார். நான்காவதாக நிருதிலிங்கம் தென்மேற்கில் அமைந்துள்ளது. இவர் அரக்கர்கள், கொடுங்கோல் மன்னர்கள், பகைவர்கள் இவர்களின் கொடுமைகளை நீக்கி நிம்மதியை தருபவர். ஐந்தாவதாக வருணலிங்கம் மேற்கில் அமைந்துள்ளது. வருணன் என்றால் மலை. வாழ்க்கைக்கு ஆதாரமான இறைவன் படைப்பில் பஞ்சபூதங்களில் ஒன்றானது நீர். வருணன் நம் மனதிற்கு ரசிப்புத்தன்மையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர் ஆவார். ஆறாவதாக வாயுலிங்கம் வடமேற்கில் அமைந்துள்ளது. வாயு இல்லாத இடமே இல்லை மற்றும் இல்லாவிட்டால் இந்த மண்ணுலகில் எந்த உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. இவர் நமக்கு அயராத நிலையையும் அசராத மன உறுதியையும் தருபவர் ஆவார். ஏழாவதாக குபேரலிங்கம் வடக்கில் அமைந்துள்ளது. பகவான் உலகை படைக்கும் போது முதன் முதலில் பிரஜாபதிகளான பிரம்மா முதலானவர்களை தான் படைத்தார். பிரம்மா மூலமாகத்தான் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அதனதன் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறப்பெடுக்கின்றன. இதில் குபேரன் முதலில் இராட்சச வம்சத்தில்தான் பிறந்தார். பிறகு இவர் தம் தவ வலிமையால் இவர் பெற்ற வரத்தின் மூலம் உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு மேற்கொண்டார். பகவான் இவரை செல்வத்திற்கு அதிபதியாக நியமித்தார். எனவே இவரும் ஒரு பிரஜாபதி ஆனார். இவரை வணங்குவதால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். இவர் பிறந்த நாளன்று இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து இவர் ஆசியை பெற்று செல்வார்கள். ஸ்ரீ ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தி, வாசவி அம்மன் ஜெயந்தி போன்ற தெய்வங்களின் பிறந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாடுவதைப் போலவே இங்கு குபேரனின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இறுதியில் எட்டாவதாக ஈசானிய லிங்கம் வடகிழக்கில் அமைந்துள்ளது. இவரை வணங்குவதால் ஈசனின் அருளால் ஞானம் தெளிவு பெறலாம். இவர் திருநீரறிந்து ஞானம் பிரம்மமாகவே காட்சியளிப்பார். இந்த திருநீரு பூசிக்கொள்வதால் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது. இனி கிரிவலம் வருவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் எந்த மாதத்தில் எந்த கிழமைகளில் கிரிவலம் வருவதால் பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்ப்போம். முதலில் இங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி திருநீரு பூசிக்கொண்டு ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு மெதுவாக நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நம் காலடியின் கீழே 1008 சிவலிங்கங்கள் கிரிவல பாதை முழுவதும் உள்ளது. இங்கு அடிக்கு 1008 சிவலிங்கங்கள் இருப்பதால் சித்தர்கள் தலைகீழாக வலம் வருவார்கள். கிரிவல பாதையில் நாம் ஓரடி எடுத்து வைத்தால் சகல பாவங்களும் போகும். 2 அடி எடுத்து வைத்தால் உள்ளத்தால் உடலால் செய்த பாவங்கள் போகும். 3 அடி எடுத்து வைத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த யாகத்திற்கு உடலுழைப்பும் பொருட்செல்வமும் அதிகம் செலவாகும். இந்த யாகம் ராஜ பரம்பரையில் வந்த சக்கரவர்த்திகளால் மட்டும்தான் செய்ய முடியும். இதனை ஸ்ரீ ராமபிரான் செய்திருக்கிறார். பாண்டவர்களால் செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட யாகம் கிரிவலம் சுற்றுவதால் நமக்கு யாகம் செய்த பலன் ஏற்படுகிறது. விடியற் காலையில் கிரிவலம் வந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
பகல் 12 மணிக்கு கிரிவலம் வந்தால் இஷ்ட சித்தி கிடைக்கும், அதாவது நாம் தேடியது நிறைவேறும். மாலை வேளையில் வலம் வந்தால் தானம் தவம் செய்த புண்ணியம் கிடைக்கும். மார்கழி மாதம் வலம் வந்தால் இவ்வுலக பரலோக சுகம் சௌபாக்கியம் கிடைக்கும், சிவலோகத்தை அடையலாம். தை மாதம் வலம் வந்தால் பாவம் நீங்கும், மோட்சம் கிடைக்கும். மற்றும் சித்திரை, கார்த்திகை, மார்கழி, சிவராத்திரி, பிரதோஷம், உத்தராயணம், தட்சிணாயணம், மாசி மாசம், சூரிய கிரகணம் போன்ற காலங்களில் வலம் வந்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். கிரிவலம் செல்லும் போது நடந்துதான் செல்ல வேண்டும், வாகனங்களில் செல்லக்கூடாது. அப்படி செல்வதால் மோட்சம் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சுற்றுவதால் உடல் நோய் நீங்கும், சூரிய யோகம் கிடைக்கும். திங்கள் கிழமையில் வலம் வருவதால் பாவங்கள் நீங்கும், சந்திர யோகம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் வலம் வருவதால் கடன் தரித்திரம் நீங்கும், பிறவி நோய் நீங்கும். புதன்கிழமையில் வலம் வருவதால் 6 சாஸ்திரங்கள், 64 கலைகள், 4 வேதம் கற்ற பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை வலம் வருவதால் சிவன், பிரம்மா, விஷ்ணு அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வலம் வருவதால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், விஷ்ணுவின் பாதத்தை அடையலாம். சனிக்கிழமை வலம் வருவதால் நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கி நன்மை விளையும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் அண்ணாமலையாரே போற்றி. நன்றி, வணக்கம்.